वेलकम टू किचन क्वीन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் பனானா ஐஸ்கிரீம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. நம்ம வீட்டிலே வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சுலபமா ஊனே இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம முதல் இன்கிரீடியண்டா நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கோம். அந்த நாலு வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு நீங்க வந்து எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல இனிப்பாக இருக்கிற வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த முனையும் கடைசியில் இருக்கிற பாகத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு மெலிசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அப்போ ஏன்னா நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப தடியாக கட் பண்ணாதீங்க. இப்போ நாலு வாழைப்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து இதை ஒரு 4 to 5 hours இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம பாருங்கள் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போது 4 to 5 hours ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழத்தை. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி வந்து நம்ம எடுத்தால் இது உடையிற மாதிரி இருக்கும். பழம் ஃப்ரீஸ் ஆனதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு எல்லா பழத்தையும் மிக்சி ஜாருக்கு போட்டாச்சு. இப்போ வந்து செகண்ட் இன்க்ரீடியண்ட் 2 டைரி மில்க். இது 10 ருபீஸ் டைரி மில்க் தான், 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி இதையும் இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சாக்லேட்டும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ மூணாவது இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப்பு பால், அதையும் நம்ம சேர்த்துட்டோம். அவ்வளோதாங்க, இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழைப்பழமும் இந்த சாக்லேட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா வேணால் நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை, இதுவே நல்லா இனிப்பாக இருக்குது. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அதை ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் அந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு தட்டு தட்டு வச்சுருங்க, அப்போ தான் பபுள்ஸ் வராது. இப்போ நம்ம அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 hours நீங்கள் விட்டுடுங்க. 8 hours கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிலீஷியஸாக நம்மளுடைய பனானா ஐஸ்கிரீம் பாருங்கள் சூப்பராக ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி இல்லைனா நீங்கள் உங்ககிட்ட ஸ்கூப் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து முதல் ஒரு ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கரண்டியை எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் மேலேருந்து எடுத்தீங்க இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு அழகாக கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துடும். நான் வந்து இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு வைக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பிளேட்டரில் வைக்கிறேன். நீங்கள் வந்து பவுலில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸை நம்ம குட்டியாக கட் பண்ணி அதில் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட நட்ஸ் இல்லைனாலும் அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பனானா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.